வணக்கம் அன்பு நண்பர்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 அப்ளிகேஷன்ல 1 ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. சற்று ஏறக்குறைய 1,63,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருந்துச்சு. இதுல 1,06,00,000 விண்ணப்பங்கள் தான் ஏற்கப்பட்டிருக்கு. அப்படின்னா சற்று ஏறக்குறைய 55,00,000 விண்ணப்பங்கள் நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, 3 பேர் அப்ளை பண்ணியிருந்தா அதுல 2 பேருக்கு கிடைக்கும், 1 ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்காங்க. எப்படிங்க இதுல ரிஜெக்டட் பட்டியல் இன்னும் வெளியாகல, யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க தகவலே வர 15ஆம் தேதி தான் தெரிய போகுது. சரி, யாரெல்லாம் இதுல ரிஜெக்ட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு அப்டேட் வேணும்னு பல நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை போடுறேன். சரி, இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, எந்தெந்த விகிதாச்சாரங்களை பயன்படுத்தி ரிஜெக்டட் லிஸ்ட உருவாக்குனாங்க அப்படிங்கறத நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முத முதல்ல அறிவிக்கப்பட்ட போதே அதுக்கு சில நார்ம்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டவங்க மட்டும் அப்ளை பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த விதிகள் எதையுமே நம்ம பொருட்படுத்தல, பல பேரும் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா சில நிபந்தனைகள் விதித்திருந்தாங்க. அதாவது அதுல எந்தெந்த அடிப்படையில நீங்க கண்டுபிடிக்கப்பட்டீங்க, எப்படி எப்படி உங்க விண்ணப்பங்கள் ரிஜெக்ட் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வேற ஒரு கோணத்துல பேச போறோம். முதல் கோணம் என்னன்னா, அதாவது அந்த வீட்டுல வேற யாரும் வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. அந்த வீட்டினுடைய ஆண்டு வருவாய், அதாவது இந்த குடும்பத்தினுடைய ஆண்டு வருவாய்னு சொல்லக்கூடியது 2.5 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி வச்சிருந்தாங்க. ஆனா இதுல அப்ளை பண்ண பல பேர், அதாவது 1/3 ஃபார்ம் ரிஜெக்ட் செய்யப்பட்டுச்சுல, அதுல பல பேருடைய வருமானம் 2.5 லட்சத்துக்கு அதிகமா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதை எப்படிங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, சில இடங்கள்ல என்கொயரி போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சிலருக்கு குடும்பத்துல பான் கார்டு லிங்க் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பான் கார்டை தட்டினோடனே உங்க குடும்பத்துல யாராவது டாக்ஸ் கட்டிருக்காங்களா, அதனுடைய தரவுகள் என்ன அப்படிங்கக்கூடிய விவரங்கள் அரசினுடைய டேட்டா பேஸ்னு சொல்லக்கூடிய அந்த தரவு தளத்துல கிடைச்சிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தீங்க, அந்த அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு இன்னொரு விதிமுறை வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, கனரக வாகனங்கள் இருக்கக்கூடாது. கனரக வாகனங்கள்னா எதெல்லாம் வருது, உங்கள்ட்ட ஒரு பைக் இருக்கலாம், அதை தாண்டி காரு, சொகுசு வாகனங்கள், சொகுசு காரு, ஆடம்பர காரா இருக்கலாம், அல்லது லக்ஸரியான பெரிய பெரிய கனரக வாகனங்களா இருக்கலாம், இது எல்லாம் தாண்டி லாரியா கூட இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவங்களும் பல பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்படி அப்ளை பண்ணிருக்கூடியத அதையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில கனரக வாகனங்கள் யார்கிட்டலாம் இருந்துச்சோ அந்த விண்ணப்ப படிவங்கள்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்க. இதை எப்படிங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். போக்குவரத்து துறை மூலமா அதனுடைய தரவுகள் எடுத்து உங்களோட செல்போன் நம்பர், உங்களுடைய ஆதார் எண் அடிப்படையில, அந்த ஆதார் எண்ணில யாருக்காவது கனரக வாகனம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கா அப்படிங்கக்கூடிய தரவுகள் அரசால எடுக்க முடியும். போக்குவரத்து துறையில, மோட்டார் வாகன போக்குவரத்து துறையில, இதற்கான ஆர்டிஓ ஆபீஸ், அந்த மாதிரியான துறைகள் மூலமா அந்த லிஸ்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம், நான் கனரக வாகனம் வச்சிருக்கேங்க, உண்மைதான், ஆனா என்னுடைய கணவர் வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காருன்னா, தொழில் முறை பயன்பாட்டுக்காக வச்சிருக்காரு. அவர் ஒரு டாக்ஸி டிரைவரு, கால் டாக்ஸி விட்டுதான் எங்க குடும்பம் வருமானமே பாக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதே மாதிரி சிலர் நான் கார் வச்சிருந்தேங்க, உண்மைதான், ஆனா அந்த காரை வித்துட்டேன், இப்ப நான் காருடைய ஓனரே இல்லை, அது வேற ஒருத்தர் பேருக்கு போயிருச்சு அப்படின்னா, உங்களை மாதிரி இருக்கிறவங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா, மேல்முறையீடு செய்யலாம். அதற்கான விண்ணப்ப படிவம் பத்தியும் சீக்கிரத்துல அரசு அறிவிக்க போறாங்க. 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்த போறப்ப உங்க ஊர்ல கேம்ப் நடக்க போகுது. அந்த கேம்ப்ல உங்க மாவட்டத்தினுடைய அமைச்சர், கலெக்டர் எல்லாம் கலந்துகிட்டு வழங்க போறாங்க. அந்த நாள்ல கூட நீங்க போலாம், ரிஜெக்ட் ஆயிருக்கிறவங்களா இருந்தா அங்க ஒரு அதிகாரி இருப்பாரு, அவருக்கிட்டையும் உங்க கோரிக்கையை சொல்லலான்னு முதல்வர் நேற்று வெளியிட்ட அறிக்கையிலேயே அது குறிப்பிட்டிருக்காங்க. வேற எந்த அடிப்படையில ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மகளிர் உரிமை தொகையை வழங்கக்கூடிய திட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா என்ன இருந்துச்சுன்னா, உங்க வீட்டு மின்கட்டணம் ஓராண்டு முழுவதும் சேர்த்து 3,600 யூனிட்டுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி யாருடைய வீட்டில எல்லாம் 3,600 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தியிருக்காங்க தரவை மின்சாரத்துறையில இருந்து பெற்றிருக்காங்க. உங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணீங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்கள் வீட்டின் மின்கட்டண எண் போட்டிருந்தாங்க. அந்த எண்ணை தட்டினாலே நீங்க கடந்த 1 ஆண்டுகள்ல, இந்த 1 ஆண்டுங்கிறது நிதியாண்டை குறிக்குமா, அதாவது மின்கட்டணத்துல கடந்த நிதியாண்டுல எவ்வளவு தூரம் நீங்க கரண்ட் பில்லு கட்டிருக்கீங்கன்னா, 3,600 யூனிட்டுக்கு மேல இருந்து அப்ளை பண்ணவங்களுடைய கோரிக்கை மனுக்கள்லாம் நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அரசு இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க, 1 கோடி பேருக்கு தான் நாங்க வழங்குறதா சொல்லியிருந்தோம், ஆனா தகுதியுடைய விண்ணப்பதாரர் யாரையுமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஆல் பாஸ் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில தான் 1,06,50,000 பேருக்கு வழங்குறோம்,
நாங்க இலக்கு வச்சதை விட 650,000 பேருக்கு அதிகமாவே கொடுத்துருக்கோம் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் சில அப்டேட்டுகள் இருக்கு, அதை அடுத்தடுத்த வீடியோக்களை நான் வெளியிடுறேன். அது வரைக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு உடனடியா வரும். நன்றி, வணக்கம்.